ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு August 14 பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோபி பயங்கர டென்ஷனாக வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்புறம் ராதிகா வந்து என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி முன்னாடினா அவளை பழி வாங்கணும்னு நினச்சதே இல்லை, இப்போலாம் அவளை அப்படியே கொடூரமாக பழி வாங்கின மாதிரி தெரியுது. இந்த வீட்டில் அவள் வந்து யாருமே இல்லாமல் தனியாக இருக்கணும் மாதிரி எனக்கு தோணுது, அப்படி நின்று அவள் ஒப்பாரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கிறாரு. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, பாட்டி வந்து ஜெனிக்கு வந்து வளகாப்பு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. மண்டபத்தில் பெருசாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜெனி இல்லை, வீட்டிலே சிம்பிளாக வச்சுக்கலாம், ஏன்னா டேடி வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. குழந்த பிறந்தால் கூட பார்க்க வர முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். அதனால் வீட்டிலே வச்சுக்கலாம் அப்படின்னோடனே, இப்போ செளியனும் வீட்டிலே வச்சுக்கலாம்னு சொன்னோடனே அப்புறமா எல்லாருமா அதுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ பாக்கியா வந்து வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு காலேஜ் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கோபியும் அவரோட ஃப்ரெண்டும் அவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் வருவாங்கள அந்த கிளாஸ் வழியாக வரும்போது, ஏய் வண்டியை நிப்பாட்டாத பாக்கியா தானே அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வந்து கோபியை வண்டியை நிப்பாட்ட சொல்கிறாரு. அப்போ கோபி நிற்கும்போது பாக்கியாவும் லோபிக்காவும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கோபி யாரையே தேடுறாரு. அப்போ பார்த்து பழனிச்சாமி வந்தனே, நான் சொன்னேலாடா அந்த லேம்ப் போஸ்டர் அவன் அது இவன் தாண்டா அங்கே பாரு அப்படின்னோடனே, இவங்கெல்லாம் காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அங்கே பாரு வீட்டில் சூடாக ஒரு அண்டாவே சும்மா அசால்ட்டாக தூக்கிட்டு வருவா, இங்கே காஃபி சுடுதுன்னு அவன் கிளாஸ் வச்சு கொடுத்துட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து அவங்க பேசுகிறத ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படியே திட்டிகிட்டே இருக்கிறார். அவன் ஃப்ரெண்டு சிரிக்கிறாரே, விட்டுட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரில, நீ பாட்டுக்கு என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இங்கேன்னு ஆகுதுன்னா பாக்கியா காலேஜுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து இனியா மட்டும் அப்படியே பாக்கியா பார்த்தனே டென்ஷன் ஆகுறாங்க, நீ என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேண்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லி இனியா கூடும்போது, நீங்கள் கேண்டீன் போகிறீங்க, நான் அவங்க எல்லாருக்குமே சேர்த்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது இனியாக்கு மட்டும் கோவம் கோவமாக வருது. அப்போ பாக்கியா கிட்டே, இந்த மாதிரி நாங்கள் எங்கள் அம்மா கிட்டே உங்களை பற்றி சொன்னோம், எங்கள் அம்மாலாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்டே, இந்த மாதிரி அம்மா கடைக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிள்ளைங்கள்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க இனியாக்கு அப்படியே கோவம் கோவமாக வருது. அதோடு இனியோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.